தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 480 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 480 உயர்ந்துள்ளது. நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14378 உயர்ந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 43 பேர் பலியாகியிருக்கின்றனர். கொரோனாவினுடைய கோரப்பிடியில் இந்தியா முழுவதும் 14378 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 480 பேர் பலியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் கோரப்பிடியில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் பெறலாம். மதியழகன், தற்போது கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையும் பலியும் உயர்ந்திருக்கிறதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அது குறித்த தகவல்களை விரிவாக சொல்லுங்கள். கோபால், இந்தியாவில் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 14000 என்ற எண்ணிக்கையை கடந்திருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 14378 பேர் இந்தியா முழுவதும் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் 480 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்பொழுது சிகிச்சை பெற்று வருபவர்களினுடைய எண்ணிக்கையானது 11906 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட, அதாவது கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் பாதிப்பு எண்ணிக்கை என்பது 991 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. பலி எண்ணிக்கையும் கடந்த அதாவது ஒரு 4-5 தினங்களை ஒப்பிடும் பொழுது கடந்த 24 மணி நேரத்தில் பலி எண்ணிக்கையும் மிக அதிக அளவில் இருக்கிறது. 43 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியா முழுவதும் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் பலி எண்ணிக்கை தற்பொழுது 200 தாண்டி இருக்கிறது. மகாராஷ்டிராவில் தற்பொழுது வரை 201 பேர் கொரோனா காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை என்பது 3323 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக டெல்லியை பொறுத்த வரைக்கும் 1707 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் 42 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். டெல்லியிலும் கணிசமான அளவிற்கு தொடர்ந்து தினசரியே கொரோனாவினுடைய பலி எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 1099 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களின் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மகாராஷ்டிராவிற்கு அடுத்தபடியாக பலி எண்ணிக்கையில் மத்திய பிரதேசத்தில் 1310 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் 69 பேர் மத்திய பிரதேசத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1323 பேர் பாதிக்கப்பட்டு அவர்களில் 15 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் 706 பேர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பலி எண்ணிக்கையானது 18 இருக்கிறது. அதாவது தமிழகத்தை விட குறைவான அளவு பாதிக்கப்பட்டு இருந்தாலும் தமிழகத்தை விட அதிகமான பலி எண்ணிக்கை இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 849 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் 14 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதே போல கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 359 பேர் பாதிக்கப்பட்டு 13 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கேரளாவில் பாதிப்பு எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருக்கிறது. 396 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இவர்களில் பலி எண்ணிக்கையானது 3 என்ற எண்ணிக்கையில் இருக்கிறது. கோபால்,